Taste the Daily. சென்னையில் பரவி வரும் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று சென்னை காவல் வடக்கு கூடுதல் ஆணையர் அஸ்ட்ராகார்க் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவரிடம் நமது செய்தியாளர் அன்பரசன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னையில சமீப நாட்களா குழந்தை கடத்தல் தொடர்பான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு, இது எந்த அளவுக்கு உண்மை சார்? சம்பந்தமா இது ஒரு மியர் வதந்தி தான், வதந்தி பரப்பிட்டு இருக்காங்க, இதுல நம்ப வேண்டாம். ஏற்கனவே சென்னை போலீஸ் சார்பா ஒரு டீட்டெயில்டு ப்ரெஸ் ரிலீஸ் இதில் கொடுத்துருக்காங்க, கொஞ்ச நாள் முன்னாடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தட் மக்கள் மத்தியில் இது ஒரு ரியூமர் மாங்கரிங், ஒரு ஃபியர் அலாரம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு. அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ், சூப்பர்வைசரி ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏதாவது அந்த மாதிரி தகவல், ரெண்டம் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா உடனடியாக அதை செக் பண்ணி வெரிஃபை பண்ணி உடனே ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். சமீப நாட்களா சோசியல் மீடியாவில் சில வீடியோக்கள் பகிரப்படுது, அதாவது வடமாநில இளைஞர் வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு வேவு பாக்குறாங்க, அதே மாதிரி கடத்திட்டு போற மாதிரி சில வீடியோக்கள் வருது. இது காவல்துறை விசாரணை பண்ணதுல எல்லாம் போலின்னு தெரிய வருது. இது எந்த அளவுக்கு எப்படி விசாரணை பண்ணி அதை போலின் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார்? எல்லா கன்சர்ன்ட் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு இதை பத்தி கரெக்டா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்குது. இன்ஃபர்மேஷன் வந்த உடனே ரியாக்ட் பண்றாங்க, வெரிஃபை பண்றாங்க. அதனால்தான் அந்த அடிப்படையில் தான், வெரிஃபிகேஷன் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம். தட் இது மியர் ஒரு வதந்தி தான், இதில் நம்ப வேண்டாம். வேற தகவல் இருந்தால் கூட எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நாங்கள் டெஃபினெட்லி தக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம். திட்டமிட்டு வதந்தி பரப்புற மேலே என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அதில்? டெஃபினெட்லி அது ஒவ்வொரு கேஸ் பொறுத்திருக்கும் தான் சொல்ல முடியும். ஸோ கேஸ் உடைய மேரிட் அண்ட் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்திருக்கும். திட்டமிட்டு அப்படி பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்பிரசியோடய பண்ணுறாங்கன்னா, தாராளமாக டெஃபினெட்லி சட்டப்படியாக ஆக்ஷன் எடுக்கலாம். Taste the daily.